அதிகாலையில் தான் நம்ம எல்லாருக்குமே இந்த மிகப்பெரிய துயரமான சம்பவம் தெரிய வந்திருந்தது. அதாவது விஜய் ஆண்டனி அவருடைய ஆசை மூத்த மகள் அதிகாலை சுமார் 3 மணி அளவில் மிகப்பெரிய தவறான முடிவு எடுத்து நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிந்து போயிருந்தாங்க. இப்படி இருக்க இன்னைக்கு அதிகாலை வரைக்கும் கரெக்டாக கிட்டத்தட்ட 1 வாரங்கள் ஆயிடுச்சு. ஆனாலுமே கூட போலீஸார்கள் அவங்களால மீரா அவங்க டிப்ரெஷனில் இந்த மாதிரியான தவறான முடிவு எடுக்கிறதுக்கு இந்த நபர் தான் காரணம் அப்படின்னு சரியான குற்றவாளியை இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அதே போல மீரா அவங்களுடைய வீட்லையும் இன்னும் இயல்பான சூழ்நிலை, பழைய சந்தோஷம் இது எதுவுமே திரும்பாமல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு காலையில் சுமார் 7 மணி அளவில் விஜய் ஆண்டனி அவருடைய வீட்டுக்கு கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு முன்னாடி எல்லாரையுமே விட்டு பிரிந்து போயிருந்த மீரா அவங்க மீண்டும் உயிருடன் திரும்பி அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த வகையில் கடந்த 1 வாரங்களா சிரிக்காம சரியா சாப்பிடாம இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாம துயரத்திலேயே வாடிக்கிட்டு இருந்த விஜய் ஆண்டனி தாயார் தங்கை லாரா இவங்க எல்லாருமே 1 வாரம் கழிச்சு சிரிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மீண்டும் மீரா அவங்க வீட்டுக்கு உயிர்த்து எழுந்து திரும்பவும் வந்திருக்காங்க. இந்த அதிசய சம்பவத்தை பார்க்கறதுக்கு ஒரு சில நொடிகள்லயே விஜய் ஆண்டனி அவர் வீடு இருக்கிற அந்த தெருவு பயங்கரமா டிராபிக் ஆகி மீண்டும் உயிருடன் வந்த மீரா அவங்கள பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு சில நொடிகள்லேயே இன்னைக்கு காலையில விஜய் ஆண்டனி அவருடைய வீட்டுக்கு முன்னாடி குவிஞ்சிருக்காங்க. ஸோ இது எப்படி நடக்கும், இல்லாமல் போன மீரா அவங்க எப்படி மீண்டும் உயர்த்தி எழுந்து விஜய் ஆண்டனி அவருடைய வீட்டுக்கு வந்திருக்க முடியும் அப்படின்னு ஒரு நொடி உங்கள் எல்லாருக்குமே தோணலாம். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இயற்கை விஜய் ஆண்டனி அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது விஜய் ஆண்டனி அவருடைய தகப்பனார் விஜய் ஆண்டனி அவர் சிறு வயதிலேயே இல்லாமல் தன் உயிரை அவரே மாய்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருந்தோம். ஆனாலுமே விஜய் ஆண்டனி அவருடைய தகப்பனார் கூட பிறந்த இன்னொரு சகோதரர் ஒருத்தரும் இருந்திருக்காரு. அதாவது விஜய் ஆண்டனி அவருடைய சொந்த சித்தப்பா அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அந்த சித்தப்பாவுக்கு பிறந்த ஒரு மகன், அதாவது விஜய் ஆண்டனி அவருடைய கசின் அப்படிங்கிற முறையில் அவருக்கும் இதே மாதிரி அவங்க குடும்பத்திலையும் 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க. ஸோ அந்த 2 பெண் குழந்தையில் ஒரு குழந்தை தான் பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சு அசல் நம்ம மீரா அவங்கள மாதிரியே அந்த பெண் குழந்தையும் இருக்குது. அந்த வகையில் விஜய் ஆண்டனி அவருடைய அப்பா இல்லாமல் போனதுக்கு அப்புறமா சித்தப்பா அவங்களுடைய குடும்பத்தில் பெருசாக கான்டாக்ட் இல்லாமல் விஜய் ஆண்டனி இத்தனை வருடங்களாக அவர் இருந்துட்டாரு. இப்படி இருக்க விஜய் ஆண்டனி அவருடைய வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு துயரமான சம்பவம் நடந்ததை கேள்விப்பட்ட சித்தப்பா குடும்பம் மீண்டும் அவங்க இந்த மீள முடியாத துயரத்தில் இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட பல வருஷம் கழிச்சு மீண்டும் விஜய் ஆண்டனி அவருடைய வீட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. அதாவது மீரா மாதிரியே அச்சு அசல் இருக்கிற அந்த பெண்ணையும் கூட்டிக்கிட்டு தான் விஜய் ஆண்டனி அவருடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த வகையில் விஜய் ஆண்டனி அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தார் மீண்டும் தன்னுடைய மகள் உயிர்த்து எழுந்து வர்ற மாதிரி மீரா அவங்கள போலவே அச்சு அசல் இருக்கிற அந்த பெண்ணை பார்த்து 1 நிமிடம் விஜய் ஆண்டனி தாயார் அதே போல தங்கை இப்படி எல்லாருமே நம்ப முடியாத அளவுக்கு அந்த பெண்ணை பார்த்து கிட்டத்தட்ட 1 வாரம் கழிச்சு ஆனந்த கண்ணீர் வடிச்சு அந்த இன்னொரு மீராவை பார்த்து எல்லாருமே இன்னைக்கு மீண்டும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அதிசய சம்பவத்தை பார்க்கறதுக்கு அதாவது மீரா மீண்டும் அவங்க உயிர்த்து வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சில நொடிகளையே விஜய் ஆண்டனி அவருடைய வீட்டு இருந்த தெரு பயங்கரமா டிராபிக் ஆகக்கூடிய அளவுக்கு பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் கூடி அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு சில நிமிடங்களே கூடிட்டாங்க. இதனால ஒரு சில மணி நேரம் அந்த பகுதிகளில் பயங்கரமா டிராபிக் ஜாமும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் மீண்டும் மீரா அவங்க உயிர்த்து எழுந்து வந்த மாதிரி இப்ப விஜய் ஆண்டனி அவருடைய சித்தப்பா மகன் வழியில பிறந்த பெண் குழந்தை அப்படியே அச்சு அசல் மீரா அவங்கள மாதிரி இருக்கிறது. இப்ப விஜய் ஆண்டனி அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு கண்டிப்பா மேலும் ஒரு மிகப்பெரிய ஆறுதல் நிச்சயமா கொடுக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை.